டிசம்பர் மாதம் 21 நாள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவரே, என் முழு மனதுடன் உமக்கு நன்றி செலுத்துவேன். தெய்வங்கள் முன்னிலையில் உமை புகழ்வேன். உம் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உமை தாழ் பணிவேன். உம் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக உம் பெயரையும் உம் வாக்கையும் நீர் மேன்மையுறச் செய்துள்ளீர். திருப்பாடு 138:1-3 முடிவுரை வசனங்கள். அப்பா பிதாவே, இயேசு ராஜாவே, பரிசுத்தாவியானவரே, திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து கொண்டு உம்மை துதி பாடி மகிழ முழு மனதோடு உமக்கு நன்றி செலுத்த, உமது திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ் பணிந்து உமக்குரிய துதிகன மகிமை ஆராதனைகளை ஒப்புக் கொடுக்க ஒரு குடும்பமாய் ஒரு திருவையாய் இப்படி சன்னிதானத்தில் வந்திருக்கிறோம் அப்பா. அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடிப்பொழுது வரைக்கும் உடைய சட்டைகளுக்குள்ள எங்களை மூடி மறைத்திருப்பதற்காக நன்றி. சென்ற விடமெல்லாம் கூடவே இருந்து உடைய தூதர்களை அனுப்பி எங்களுக்கு காவலாயிருந்ததற்காக நன்றி. எல்லா விதமான ஆபத்திற்கும் தீங்கிற்கும் எங்களை விலக்கி பாதுகாத்ததற்காக நன்றி. எதிலும் குறைவுபடாமல் நிறைவாய் எங்களை வழிநடத்தினதற்காக நன்றி. இருதயத்தின் ஆழத்திலிருந்து தாய் கண்ணி மறியாலோடும் எல்லா வானத்துதர்கள், புனிதர்கள், காவல் சமணிகள், மறை சாட்சிகள், வேத சாட்சிகள் யாவரோடும் இணைந்து கொண்டு நாங்கள் உமை துதி பாடி மகிழ்கிறோம். நீர் ஒருவரே பரிசுத்தர் என்றும், நீர் ஒருவரே தூயவர் என்றும், உமை போல ஒரு கடவுள் வேறு எவரும் இல்லை என்றும், உமக்கு நிகர், உமக்கு உகந்த புகழ்ச்சி, ஆராதனை, பலி வேறெவருக்கும் உகந்ததில்லை என்றும் நாங்கள் அறிக்கையிட்டு ஒரு குடும்பம் ஆயுடைய சன்னிதானத்தில் வருகிறோம் அப்பா. எதிலுமே நாங்கள் குறைபடவில்லை. அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடிப்பொழுது வரைக்கும் உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், அன்பு செய்யங்களை சுற்றிலும் மனிதர்கள், எங்களுடைய ஆன்மீக தேவைகள், எங்கள் உடல் தேவைகள், இந்த உலகத்திற்குரிய தேவைகள் எல்லாவற்றையும் ஒரு தகப்பனை காட்டிலும் மேலாக, ஒரு தாயை காட்டிலும் மேலாக, எல்லா உறவுகளை காட்டிலும் மேலான உறவாக இதோ நீர் எங்களுடைய வாழ்க்கையில் வருகின்றேன். ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக எங்களை ஆசீர்வதிக்கின்றேன். இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. நீர் ஒருவரே பரிசுத்தர் என்றும், நீர் ஒருவரே தூயவர் என்றும், நீர் ஒருவரே சர்வ வல்லமை உள்ளவர் என்றும், நீர் ஒருவரே ஆராதனைக்கும் புகழ்ச்சிக்கும் உரியவர் என்றும் அறிக்கையிட்டு நாங்கள் உம்மை துதி பாடி மகிழ்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களுக்காக செய்ய முடிந்து செய்யாமல் விட்டது என்ன? ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஒரு தகப்பன் தாய், ஒரு நல்ல உறவு, யாவரை காட்டிலும் மேலான உறவாக நீர் எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் வருகின்றேன். இருதயத்தின் ஆழத்திலிருந்து எங்களை விட்டு கொடுக்காத உம்முடைய அன்பிற்காக, எங்களை நினைவு கூறும் உடைய தயவிற்காக, எங்களை ஒவ்வொரு நாளும் மன்னிக்கின்ற உம்முடைய தெய்வீக அன்புக்காக நன்றி சொல்லி நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் அமர்வது, நாங்கள் எழுவது, எங்கள் நினைவுகள், நாங்கள் நடப்பது, படுப்பது எல்லாவற்றையும் நீர் நன்றாய் அறிந்திருக்கிறீர். எங்களுடைய வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்ததாயிருக்கின்றது. எங்கள் வாயில் ஒரு சொல் உருவாவதற்கு முன்பதாகவே நீர் அதை முற்றிலும் அறிந்தவராயிருக்கின்றீர். எங்களுக்கு முன்னும் பின்னும் எங்களை சூழ்ந்திருக்கின்றீர். உடைய நீதியின் வலதுகரத்தினால் எங்களை பற்றி பிடிக்கின்றீரப்பா. இருதயத்தின் ஆழத்து நன்றி சொல்லி உமை துதிபாடி மகிழ்கிறோம் ஐயா. நீர் ஒருவரே பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்றும், நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே சர்வ வல்லமையுள்ளவர், நீர் ஒருவரே ஒருவரும் சேரக்கூடாத உள்ள சேருகின்றவர், தாவீதின் திறவுகோலை உடையவர் அப்பா, ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் நீர் ஒருவரே என்று அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே. இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒருவரும் மகனுக்காக மகளுக்காகவும் நன்றி. தாய் கண்ணி மரியாளோடும் எல்லா வானத்துதர்கள், புனிதர்கள், காவல் சமணிகள், மறை சாட்சிகள், வேத சாட்சிகள் யாவரோடும் இணைந்து கொண்டு அப்பா இந்த இரவு வேளையில் நாங்கள் உடைய நாமத்தை துதிபாடி மகிழ்கிறோம் ஆண்டவரே. நீரே எங்களுக்காக வாக்களித்த அனைத்தையும் செய்து முடிக்கிற தெய்வம். உம்முடைய பேரன்பு என்றென்றும் உள்ளதப்பா. உம்மை நம்பி வருகிறவர்களை கைவிடாத கடவுள் நீர் ஒருவரே. நாங்கள் மன்றாடின நாட்களில் எங்களுக்கு செவி கொடுக்கிற தெய்வம் நீர் ஒருவரே. எங்கள் மனதிற்கு வலிமை தந்து அன்றாட போராட்டங்களை, அன்றாட வேதனைகளை, அன்றாட வியாதிகளை, அன்றாட நிந்தை அவமானங்களை நாங்கள் உமோடு சேர்ந்து சுமக்கும்படி எங்களுக்கு வல்லமை கொடுக்கிறவர் நீர் ஒருவரே அப்பா. ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தை தந்து நீர் எங்களை பலப்படுத்துகிறீர், திடப்படுத்துகிறீர். தங்காதே, திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி இம்மானுவேலாய் எங்களோடு இருக்கிற தெய்வமாய், எங்களோடு உடன் பயணிக்கிற தெய்வமாய், எங்களை ஒரு நாளும் விட்டு கொடுக்காத தெய்வமாய் உம்மை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றேன். அம்மாண்டவரே, உம்முடைய உடனிருப்பினால் தான், உம்முடைய இலைப்பாதத்தரும் பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பதால் தான் எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களால் உம்மோடு கூட நடந்து வர முடிகிறது. இருதயத்தின் ஆழத்தின் உம்முடைய உடனிருப்புக்காக, உடைய இலைப்பாதத்தரும் பிரசன்னத்திற்காக நன்றி சொல்லி நாங்கள் உம்மை துதி பாடி மகிழ்கிறோம் ஐயா. இதோ இன்றைய நாளிலும் கூட உம்முடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகின்றீர். நீர் பேசுகின்ற தெய்வம் ஐயா. இந்த நற்செய்தி வாசகத்தில் அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்ததை குறித்து நாங்கள் வாசிக்கின்றோம். அம்மாண்டவரே, அப்பா தேவையில் இருப்போருக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று
அப்படியே வார்த்தையின் வழியாக இன்றைய நாள் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். அன்னை மரியாளுடைய நெருங்கிய உறவினர் எலிசபெத் திருமணமாகி பல ஆண்டுகள் குழந்தையின்றி இருந்தவர் தோ தன்னுடைய முதிர்ந்த வயதில் கருவுற்றிருக்கிறதை அறிந்த தாய் கன்னிமரியால் அப்பா முதன்மை வானத்தூர் வழியாக அறிய வந்து அவருக்கு உதவுவதற்காக உடனிருப்பதற்காக ஆறுதலாக இருப்பதற்காக அவருடைய ஊருக்கு விரைந்து செல்வதை நாங்கள் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவரால் கருவுற்றிருந்த அன்னை மரியா எலிசபெத் அம்மாருக்கு உதவ வேண்டும் என்ற எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. ஆனாலும் அன்னை மரியா எலிசபெத்திற்கு உதவுவதற்காக விரைந்து செல்கின்றார். இதுதான் ஆண்டவரே உண்மையான உதவி. அப்பா பலரும் உதவி என்று கேட்டால் செய்வார்கள், ஆனால் யாரும் கேளாமலேயே விரைந்து சென்று உதவுகின்றார். இதோ தாய் கன்னிமரியா, இதன் மூலம் நாங்களும் கூட தேவையில் உள்ளவர்களுக்கு அவர்கள் கேளாமலேயே விரைந்து சென்று நாங்கள் உதவ வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர்கள். எத்தனையோ பேர் தேவையில் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு உதவுவதுதான் உண்மையான கிறிஸ்தவர்களுக்கு அழகு. உதவி என்றால் பண உதவி மாத்திரமில்லை, உடனிருப்பதும் பெரிய உதவிதான். ஒருவருக்கு உதவி செய்வதற்கு நல்ல மனம் இருந்தால் போதுமானது என்பதை நாங்கள் உணர்கிறோம். ஆண்டவரே எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார் என்று சொல்லி அப்பா திருத்தர் பணிகள் 10:38 உம்மை குறித்து நாங்கள் வாசிக்கின்றோமே. அப்படியாக நாங்களும் உம்மை போல செல்லும் இடமெல்லாம் நன்மையை மட்டுமே செய்து கொண்டு அப்பா நீர் எங்களுக்காக நியமித்திருக்கிற ஓட்டத்தை ஓடி முடிக்க தேவையான வல்லமையை, தேவையான ஆற்றலை, தேவையான அபிஷேகத்தை பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே எங்களுக்கு தரும்படி எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஐயா ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றியோடு உம்மை ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம். ஐயா அப்பா பல்வேறு பாரங்களோடு, சோர்வுகளோடு, அசதிகளோடு இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் கண்ணீர் நிறைந்த மன்றாற்றுக்கும் பதில் தருவீராக. அப்பா இந்த நாட்களில் உம்முடைய வருகைக்காக எங்களையே நாங்கள் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே அப்பா உம்முடைய வருகை எங்களுடைய இருதயத்தில் சமாதானத்தை, சந்தோஷத்தை, நித்திய வெளிச்சத்தை தருவதாக. இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் பாவக்கட்டுகளோடு, சாபக்கட்டுகளோடு, மரணக்கட்டுகளோடு போராடி கொண்டிருக்கிற எங்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சமாய் நீர் வந்தால்தான் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான அப்பா சோர்வுகள், பலவீனங்கள், இயலாமைகள், அசதிகள், உலகம் தருகிற போராட்டங்கள், மனிதர்கள் மூலமாக வருகிற போராட்டங்கள், சாத்தான் கொண்டு வருகிற பிசாசனுடைய தந்திரங்கள், மந்திரங்கள், சூழ்ச்சிகள் எல்லாவற்றிலிருந்து எங்களால் விடுதலை பெற்று உமக்கு உகந்த மகனாக, மகளாக வாழ முடியும். அப்பா இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் பெயர் பெயராக, குடும்பம் குடும்பமாக உடைய காலத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளட்டும், அபிஷேகிக்கட்டும். ஆண்டவரே எங்கள் இதய குடிலில் உம்மை வரவேற்க இந்த நாட்களில் நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஆயத்த முயற்சிகளையும் நீர் கண் நோக்கி பார்ப்பீராக. அப்பா உம்முடைய தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருவருடைய கனவிலும் அப்பா நிறைவாய் தங்குவதாக. எங்களுடைய எண்ணங்களும் எங்களுடைய ஏக்கங்களும் ஆண்டவரே எங்களுடைய நினைவுகளும் உம்மை குறித்ததாகவே இருப்பதாக. இந்த செப வேலையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் பெயர் பெயராக, குடும்பம் குடும்பமாக அவருடைய விண்ணப்பங்களோடு, வாஞ்சைகளோடு, எண்ணங்களோடு, இயக்கங்களோடு, எதிர்பார்ப்புகளோடு, நிறைவேறப்படாத ஆசைகளோடு உடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம். ஐயா அப்படியே தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருவரும் நிரப்பட்டும், எல்லா தடைகளும் நிர்மூலமாகட்டும். குடும்பத்தை அப்பா கட்டி வைத்திருக்கிற, வளர்ச்சியை தடை பண்ணுகிற, வியாதியை கொண்டு வருகிற பொல்லாத பிசாசுகள், பில்லி சுனிய கட்டுகள், வாழ்க்கையில் அவர்கள் போராடி கொண்டிருக்கிற எல்லா விதமான போராட்டங்கள், அப்பா பணத்திற்கு போராடி கொண்டிருக்கலாம், உடல் வியாதியோடு போராடி கொண்டிருக்கலாம், உறவில் விரிசல்களோடு போராடி கொண்டிருக்கலாம், சமுதாயத்தில் அடையாளத்தை இழந்து, அங்கீகாரத்தை இழந்து, உமக்காக வாழ்வதற்கு சக்தியின்றி, உம்முடைய நாமத்திற்கு சாட்சியாக வாழ்வதற்கு பலனின்றி போராடி கொண்டிருக்கலாம், விசுவாசத்தில் குறைபாடுகளோடு இருக்கலாம். ஒவ்வொரு மகனையும் மகளையும் உடைய இரக்கத்திற்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே உடைய பிரசன்னம், உடைய தெய்வீக ஆறுதல், உடைய தெய்வீக அன்பு ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் நிரப்புவதாக, எல்லா தடைகளையும் நிர்மூலமாக்குவதாக. ஆசீர்வாதத்தை தடை பண்ணியிருக்கிற பொல்லாத பிசாசுகள், உம்முடைய அபிஷேகத்தை உணர முடியாதபடிக்கு, உங்கள் வல்லமையை அனுபவிக்க முடியாதபடிக்கு, உம்முடைய உடனிருப்பை உணர முடியாதபடிக்கு, உம்முடைய சுகப்படுத்தும் வல்லமை பெற்றுக்கொள்ளப்பட முடியாதபடிக்கு தடையாக இருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் பெயர் பெயராக, குடும்பம் குடும்பமாக உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறப்பா. உடைய தெய்வீக பிரசன்ன இந்த ஜப வேலையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆட்கொள்ளட்டும். மரண படுகையில் இருக்கிறவர்கள், வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற, வாழ்க்கையின் பல்வேறு நிலைகளில் விழுந்து கிடக்கிறவர்கள், இருள் நிறைந்த சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், நம்பிக்கையற்ற நிலையோடு இருக்கிறவர்கள் யாவரையும் இறக்கத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா இந்த இரவு வேளையில் ஒவ்வொருவருடைய இருதயங்களும்
உங்களுடைய தெய்வீக பிரசன்னத்தினால் நிரப்பப்படுவதாக. அப்பா மீட்பர் பிறந்திருக்கிறார், உங்களுக்கு மாபெரும் மகிழ்ச்சியும் நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்று சொல்லி இடையர்களுக்கு சொன்ன அந்த நற்செய்தியினுடைய சமாதானமும் சந்தோஷமும் எங்கள் யாவருக்கும் உண்டாவதாக. இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் அந்த தெய்வீக பிரசன்னம் இருதயத்தை நிரப்புவதாக. எல்லா பாரங்கள், அடுத்ததாலே குறித்ததாக இருக்கிற கடன் சுமைகள், இருதயத்தை பாரப்படுத்தி கொண்டிருக்கிற துக்கப்படுத்தி கொண்டிருக்கிற எல்லா விதமான காரியங்களையும் அப்பா அவருடைய ரத்தத்தின் வல்லமையினால், வார்த்தையின் வல்லமையினால் சபித்து நிர்மூலமாக்கி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தெய்வீக பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும், தெய்வீக அன்பு ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும் ஐயா. அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் உங்கள் மடியில் நாங்கள் நிம்மதியாய் படுத்துறங்கி மீண்டும் அதிகாலை வேளையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று அப்பா தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்க எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களை வழிநடத்துவீராக. ஏறெடுத்த எல்லா துதிகான மகிமை ஆராதனைகளை ஒப்பு கொடுத்துருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்திலே வேண்டி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றுங்கனே ஆகியே சும்மா சுதிக்கப்பட்டவரே, புனித மரியே அவனின் தாயே, பாவிகளாக இருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்களுடைய பிறந்தி கொள்ளும் ஆமேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதரி சகோதரிகளுக்கும் எங்களினிய இரவு வணக்கம்.